ஹாய் கைஸ் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்கேரியன்ஸு கிட்ட இருக்கிற ட்ராகன்ஸோட ஃபேமிலி ட்ரீயை பற்றி தான். அதாவது எந்த ட்ராகன் எந்த ட்ராகனோட எக்லேருந்து வந்தது அப்படின்ற அந்த ட்ராகனோட ஃபேமிலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இந்த ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் சீரீஸில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபேமிலி ட்ரீ மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையுமே செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கை வந்து கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதே மாதிரி ட்ராகன்ஸ்லையுமே எந்த ட்ராகன் குட்டி ட்ராகன் எந்த ட்ராகன் பெரிய ட்ராகன் அப்படின்னு குட்டி ட்ராகன்லேருந்து பெரிய ட்ராகன் வரைக்கும் அந்த சைஸை வந்து கம்பேர் பண்ணி அதையுமே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் யூனிவர்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அன்னேமடு ட்ராகன்ஸ். இந்த ட்ராகன்ஸ் வந்து டார்கேரியன்ஸ் கூட பலேரியன் ட்ராகன் கூடவே வந்தது. இந்த ட்ராகன் எப்போ பிறந்தது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. பட் 114 பிசிக்கு முன்னாடி தான் இந்த எக்ஸ் எல்லாம் பொறிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பலேரியன் வந்து வலேரியாவில் இருந்து டிராகன் ஸ்டோனுக்கு வந்த ஒரு ஒரிஜினல் ட்ராகன் அப்படின்னு சொல்லலாம். இதோட பர்த் பார்த்தீங்கன்னா 114 பிசிக்கு முன்னாடியே பிறந்துருச்சு. இது எப்போ இறந்தது அப்படின்னா 94 ஏசியில், அதாவது ஏகான் கான்கோஸ்டுக்கு அப்புறமா 94 வருஷத்துக்கு அப்புறமா இந்த டிராகன் வந்து 200 மேலே வயசாகி இறந்து போச்சு. கேனிபல் வந்து ஏகான் டிராகன் ஸ்டோனுக்கு வரதுக்கு முன்னாடியே அங்கே டிராகன் ஸ்டோன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்டில் வாழ்ந்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. இந்த டிராகன் வந்து பலேரியனோட பெரிய டிராகன். இந்த கேனிபலும் பலேரியனும் மேல் டிராகன். ஸோ அந்த அன்னேமடு டிராகன்ஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து மற்ற டிராகன்ஸ் எல்லாம் கிடைக்குது. டிராகன் ஸ்டோன்ல பிறந்த மொதல் டிராகன் அப்படின்னா அது மராக்சஸ் தான். 100 பிசியில தான் வந்து இந்த மராக்சஸ் பிறந்தது. இதுக்கப்புறம் தான் வேகார் பிறந்தது. வேகார் வந்து மராக்சஸை விட சின்ன டிராகன் தான். வேகார் வந்து 52 பிசியில பிறந்தது. இந்த மராக்சஸ் டிராகன்ல இருந்து தான் குயிக் சில்வர் அப்படின்ற டிராகன் வந்து 10-20 ஏசி இருக்கும் போது பிறந்தது. ஏசி அப்படின்னா ஆஃப்டர் கான்குவஸ்ட். இந்த குயிக் சில்வர் வந்து பலேரியனோட கையிலேயே ரொம்ப யங்கேஜா இருக்கும் போது இறந்து போச்சு. ஸோ அதனால இதோட லைன் வந்து இங்கே கட் ஆயிடுது. இந்த பக்கம் வேகார் வந்து 52 பிசியில பிறந்தது. வேகார் வந்து 130 ஏசியில இறந்தது. அந்த டைம்ல வந்து பலேரியன் அளவுக்கு இந்த டிராகன் ரொம்பவே பெருசா இருந்தது. இந்த வேகாரோட எக்ல இருந்து தான் ட்ரீம் ஃபயர், வெர்மிதோர், சில்வர் விங், சீப் ஸ்டீலர் இந்த எல்லா டிராகனுமே பிறந்தது. ட்ரீம் ஃபயர் பாத்தீங்க அப்படின்னா 32 ஏசி, வெர்மிதோர் 34 ஏசி, சில்வர் விங் 36 ஏசி, சீப் ஸ்டீலர் 34 ஏசி. இதுல ட்ரீம் ஃபயரையும் சில்வர் விங்கையும் தவிர மற்ற டிராகன் வந்து எல்லாமே மேல் டிராகன் தான். ஸோ இந்த ட்ரீம் ஃபயர்ல இருந்து தான் மேலிஸ் டிராகனோ கராக்சஸ் டிராகனோ பிறந்தது. இந்த கராக்சஸை வந்து நம்ம சீரீஸ்ல டேமன் வந்து ரைட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. மேலிஸை வந்து ரேனிஸ் ரைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ரெண்டு டிராகனுக்குமே ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் தான். இதுல மேலிஸ் வந்து ஃபீமேல். இந்த பக்கம் சில்வர் விங்ல இருந்து சன் ஃபயர் 100 ஏசியில இருந்து 110 ஏசிக்குள்ள பிறந்தது. சைராக்ஸ் வந்து 100 ஏசியில, சீ ஸ்மோக் வந்து 95 ஏசியில, டெசரியன் வந்து 110 ஏசியில. சன் ஃபயரை விட சின்ன டிராகன் தான் கிரே கோஸ்ட் அப்படின்ற ஒரு டிராகன். ஆனா அந்த டிராகன் வந்து எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல, கேனிபல் மாதிரி. அதே மாதிரி ஒயல்டு டிராகன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேல் டிராகன் தான், ஃபீமேல் டிராகனே இல்லை. அடுத்து சைராக்ஸ் டிராகன். இந்த சைராக்ஸ் டிராகன் வந்து பிரின்சஸ் ரெனிராவோட டிராகன். இந்த சைராக்ஸ்ல இருந்து 115 ஏசியில ஆராக்ஸ், 114 ஏசியில வெர்மாக்ஸ், டைராக்ஸ் வந்து 117 ஏசி. இந்த மூணு டிராகனையுமே ரெனிராவோட பசங்க தான் ரைட் பண்ணுவானுங்க. இதுல ஆராக்ஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 1ல இறந்துருக்கோம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த சைராக்ஸ்ல இருந்து தான் ஸ்டாம் கிளவுட் அப்படின்ற ஒரு டிராகன் வந்து 120 ஏசியில பிறந்திருக்கும். அந்த டிராகனோட ரைடர் வந்து ஏகான் டார்கேரியன். ஸ்ட்ரைகோஸ் 123 ஏசியில பிறந்தது. ஏகானோட பையனான ஜெகாரிஸ் தான் இந்த டிராகனோட ரைடர். இந்த ஸ்ரைகோஸ் டிராகன் பிறந்த அதே டைம் லைன்ல தான் டெசரையான்ல இருந்து மோர்கல் அப்படின்ற டிராகன் வந்து 123 ஏசியில பிறந்திருக்கும். மூன் டான்சர் டான்ஸ் ஆஃப் தி டிராகன் வார் நடக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தது. அதாவது 125-126 ஏசி அந்த ரேஞ்சில். இன்னொரு சின்ன டிராகன் வந்து மார்னிங் அப்படின்ற டிராகன். இது வந்து 129 ஏசியில பிறந்தது, வார் முடிகிறதுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த மார்னிங்ல இருந்து நிறைய டிராகன்ஸ் பிறந்தது 132-150 ஏசிக்குள்ள. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா தி லாஸ்ட் டிராகன் அப்படின்ற டிராகன் தான் 153 ஏசியில பிறந்தது. இதுக்கப்புறம் இன்னும் மூணு டிராகனை பத்தி நான் சொல்லல, அது என்ன அப்படின்றத இப்ப பார்ப்போம். ட்ரீம் ஃபயரோட மூணு டிராகன் முட்டைய திருடிட்டு எசோஸ்ல வித்துருவாங்க. அந்த மூணு டிராகன் முட்டை தான் டெனேரிஸோட மேரேஜுக்கு கிஃப்டா கிடைக்கும். அது வேற எந்த டிராகனும் இல்ல, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல நம்ம பார்த்த ட்ரோகான், விசரியான், ரேகல் மூணுமே பாத்தீங்க அப்படின்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டைம் லைன்ல 299 ஏசியில தான் பிறந்தது. சோ அவ்வளவுதான் கைஸ், இதுதான் வந்து இந்த டார்கேரியன்ஸோட டிராகன் ஃபேமிலி ட்ரீ, டிராகன் பிறந்த இயர் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து சின்ன வீடியோவாக தான் இருக்கும், பிகாஸ் வந்து நான் ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன்.
இந்த ஒரு ஒரு டிராகனை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எல்லா டிராகனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஆல்ரெடி வந்து கேனிபலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன், டைம் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எந்த டிராகனை யார் யார் ரைட் பண்ண போகிறாங்க அப்படின்றதையுமே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.